வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொது பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 அக்டோபர் 22 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதல்ல அறுவடை விவசாயிகள். அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட வேண்டாம். வங்கக்கடலில் ஒரு புயலும் அரபிக்கடலில் ஒரு புயலும், அதாவது வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் ஹாமோன் என்ற புயலாக மேற்கு வங்கம் வங்கதேச பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கிறது. அரபிக்கடல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய புயலானது தேஜ் ஓமன் ஏமன் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இவை இரண்டும் விலகி செல்லும் என்று ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்டு அக்டோபர் 28 தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கும் டெல்டா மாவட்டங்களில் திருவாரூரில் தொடங்கி கூத்தாநல்லூர் வடவாதிமங்கலம் இடைப்பட்ட பகுதி வழியாக தண்ணீர் குன்னம் மற்றும் அப்படியே வடிவாய்க்கால் தட்டான்கோவில் அப்புறம் மன்னார்குடி களப்பாளுக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளிக்கோட்டை கூப்பாச்சிக்கோட்டை போன்ற பகுதிகள் வழியாக மதுக்கூர் வடசேரி வழியாக இந்த ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் மட்டும் உரத்து நாட்டுக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே பேராவூரணி பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று மழைப்பொழிவை கொடுத்தது. இவ்வளவுதான் மழை டெல்டாவில் நின்றுக்கு. தஞ்சாவூரில் தூரல் காணப்பட்டது, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூரல் காணப்பட்டது. நேற்றைக்கு இப்படி மழைப்பொழிவு நேற்றைக்கு இருந்தது, அதுவும் இடிமழை இருந்தது, இடியாக இருந்தது. தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே இருந்தது. இன்றைய பொறுத்த வரைக்கும் அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து இந்த வானம் மேகமூட்டமாக இருக்கிறதே மழை வந்துவிடுமோ என்று நினைத்து நீங்கள் அறுவடையை நிறுத்திவிட வேண்டாம். பக்குவம் அடைந்த நெல் தானியங்களை நீங்கள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வெப்பச்சல மழை கடலோர மாவட்டங்களாம் டெல்டா மாவட்டங்களுக்கு வருவதற்கு மதியத்தில் வாய்ப்பு இருக்கு, மாலையில் வாய்ப்பு இருக்கு. ஒரு நேற்று போலவே நேற்று எப்படி திருவாரூருக்கு வடக்கு புறவிற்குடைய வெட்டாறு பகுதியில் தொடங்கிய மழை பேராவூரணி வரைக்கும் கொடுத்ததோ, ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் மட்டும் ஒரு குறைந்த பரப்பில் மட்டும் கொடுத்ததோ இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து கொடுக்கலாம். ஆகையினால் அறுவடை விவசாயிகள் அறுவடை எதுவும் ஒத்தித்தி போட்டு விடாமல் போடாமல் தொடர்ந்து நீங்கள் வந்து அறுவடை செய்யலாம். ஆனால் கைவசம் மூடி பாதுகாக்க, திடீரென்று ஒரு மழை வந்துவிட்டால் மூடி பாதுகாக்க தார்பாலின் போன்றவை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்மளுக்கு அறுவடை விவசாயிகளுக்கான இது. தொடர்ந்து இன்றைக்கு மட்டும்தான் இந்த மதியத்தில் கிழக்கிருந்து வடகிழக்கிலிருந்து லேசான ஒரு இடிமழை பொழிவை கொடுக்கும். நாளை மறுநாள்லாம் 25 வரைக்கும் மேற்கிருந்து மழை வரும். அது டெல்டாவிற்கு வந்து எட்டுறது ரொம்ப கஷ்டம். 24-25 வந்து தஞ்சாவூரை மட்டும் வந்து எட்டும். இது மேற்கு காற்று வெப்பத்தை லேசாக்கி மேலெழுந்து அதில் உள்ள ஈரப்பதம் கடலோரம் நெருங்கும் பொழுது கடற்கரையிலிருந்து, அதாவது தெற்கு காற்று தென்கிழக்கு காற்று தென் மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டத்தின் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் என்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு வரைக்கும் ஆங்காங்கே மழை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில். அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான். அதுலேயும் நீங்கள் அறுவடை செய்யலாம், அந்த நாட்களிலும் அறுவடை செய்யலாம். அது மாலை மழையாக இருக்கும், மேற்கிலிருந்து வரும் அந்த மழை. இன்றைய மழை வடக்கு வடகிழக்கிலிருந்து வரும், ஒரு நாள் மட்டும் லேசாக ஓரிடங்களில். நாளையிலிருந்து 25 வரைக்கும் மேற்கிலிருந்து வரும் மழை. அடுத்தபடியாக 26 மிக குறைவான பரப்பில் இருக்கும். 27 அந்த போய் நிகழ்வானது செயலிழந்து வடகிழக்கு காற்று 28 தமிழ்நாட்டில் நுழைய தொடங்கும். 29, 30, 31 வடகிழக்கு காற்று நுழைந்து சாரல் மழை நனைக்கு மழையெல்லாம் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதன் காரணமாக 27 உங்கள் அறுவடையை முடிங்க. 27 அறுவடை முடிங்க. முதிராத நெல் தானியங்களை பச்சையாக பிடிச்சி அறுத்துட வேண்டாம். 27 ஒட்டியுள்ள நாட்களில் இடைவெளி என்பது குறைவு தான். சும்மா நனைக்கு மழை லேசான மழை இருக்கும். ஒருவேளை அந்த நாளில் நீங்கள் அறுவடை பண்ணலாம், ஆனால் வைக்கோலை மீட்டெடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஆனால் முடிந்தவரை 27 அறுவடை செய்ய பார்த்து கொள்ளுங்கள். 27 அறுவடை விவசாயிகளுக்கான அறிக்கை இது. அச்சப்பட வேண்டாம். கைவசம் மூடி பாதுகாக்க ஒரு தார்பாலின் மட்டும் வச்சுங்க. இன்றைக்கு மட்டும்தான் மதியம் வடக்கே இருந்து வரும், அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும் வரும் இடிமழை.
மேற்கிருந்து வரும் நாளையிலிருந்து அது மாலையில் தான் டெல்டாவை நெருங்கும், மேற்கு டெல்டா தான் அதுவும் மாலை தான் நெருங்கும். 28 மேலே தான், 28 29 30 31 தான் உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காற்று கிழக்கு காற்று எல்லாமே நுழையும். நிகழ்வு இல்லாத மழையாக 1 வரைக்கும், 2 காற்று சுழற்சி தாழ்வு நிலை உருவாகி மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும். ஆகவே மழைப்பிடிவு நவம்பர் டிசம்பரில் நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள், அதை அச்சப்பட வேண்டாம். அப்போது 27 அறுவடை முடிக்க பாருங்கள். விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது மழை பெஞ்சதுன்னா அதை வச்சு விதைச்சிருங்க. அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் அப்புறம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தீபாவளிக்கு பிறகு தான் நிறைய மழைப்பிடிவு இருக்குது. தீபாவளிக்கு முன்பு அளவான மழை, அளவான மழைனா ஒரு சீரான மழை, வயல்களில் பெரிய அளவில் தண்ணீர் கொடுத்து தேங்காத அளவிற்கு ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும், பெரிய அளவில் தண்ணி தேங்காத அளவுக்கு ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும். தீபாவளிக்கு பிறகு தான் வயலில் நீர் தேங்க முழுக்கு மழை, அப்புறம் போகும்போது கூடுதல் மழை. அப்படியே இந்த மாதம் நவம்பர் மாதம் இறுதியிலையும் டிசம்பர் முன்பதினஞ்சு தேதியிலையும் நிறைய மழை அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ விதைப்பு விவசாயிகள் முடிந்தவரை ஏதாவது வாழை தண்ணி வச்சு விதைச்சிருங்க. அதுக்கப்புறம் விதைச்சிருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 28 மேல் சாரல் மழையாக தொடங்கி அப்படியே 2 தாழ்வு நிலை மழையாக மாறி 3-5 நல்ல மழைப்பொழிவு கொடுத்து ஒவ்வொரு நிகழ்வும் அரபிக்கடல் போவோம், இன்னொரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும், அரபிக்கடலில் ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றுமா இருந்துகிட்டே இருக்கும் டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் இறுதி வரைக்கும். ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது, விதைப்பு விவசாயிகள் வானிலை கூட இணைந்துருங்க. அடுத்தபடியாக உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உப்பளத்தை பாதிக்கக்கூடிய மழை இல்லை, இருந்தாலும் இப்போ வரைக்கும் இருக்காது, 28 வரைக்கும் இருக்காது. நீங்கள் வந்து 1 வரக்கூடிய நிகழ்வுகள் தான் அதுதான் உப்பளத்தை பாதிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அதாவது இந்த அக்டோபர் மாதம் இறுதி தேதிக்குள்ளே நீங்கள் உப்பளம் சேமித்து பத்திரப்படுத்திடுங்க, உப்பை சேமித்து பத்திரப்படுத்திடுங்க. மாதம் இறுதி வரைக்கும் நீங்கள் கூட பத்திரப்படுத்தலாம், 28 27 முடிந்த பத்திரப்படுத்துங்க. செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு விக்கிரவாண்டியில் கூட செங்கல் சூளைக்கு தீயிடலாமான்னு கேட்டாங்க. இதேமாரி ஆங்காங்கே செங்கல் சூளைக்கு தீயிடுமாது கேட்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா, விக்கிரவாண்டியிலேருந்து கேட்டவருக்கு நான் என்ன சொன்னேன்னா, மழை வந்து பரவலாக பெய்யாது, தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு இரு இடங்களில் ஒரு சில இடங்களில் பெய்யும், அது மாவட்டத்துக்கு ஒன்று கூட பெய்யாது. ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் மட்டுமே மழை பெஞ்சுது, அந்த மாவட்டத்தில் வேறு எங்கேயுமே பெய்யலை ஒரு 4 முன்னாடி. அதுவே இந்த விக்கிரவாட்டியில் மட்டும் மழை பெய்யும் பொழுது அந்த செங்கல் சூளையில் மழை பெஞ்சுன்னு என்னாகிறது, புரியுதுங்களா இல்லையா? அந்த ஒரு மழையும் அந்த இடத்துல பெஞ்சிட்டா எல்லாமே அதிர்ஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அதனால் செங்கல் சூளை தீடுவதை வந்து இன்றைக்கி கடலோரத்துக்கு வேண்டாம், உள் மாவட்டங்களுக்கு கூட ஆங்காங்கே கொடுக்கலாம். ஆனால் 25, 26, 27 இந்த 2 தீடுறது கொஞ்சம் வச்சுங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் தொலைவில் போயிடும், ஈர்ப்பு குறைஞ்சிரும், அப்போ கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவாக இருக்கும். அந்த அதுதான் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக விலகி வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள்னு அதை தான் சொல்லணும். 20 வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த இடிமழை மாறி, இந்த தென்மேற்கு மழை மாறி வடகிழக்காக முழுமையாக திரும்பக்கூடியது 28. ஆகவே இந்த 25 மேலே 26, 25 தீயிடுறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தான், பெரிய அளவிலே மழை இல்லை, நீங்கள் தீயிடலாம், இருந்தாலும் உங்களை அதிர்ஷ்டம் தான் இருக்குது, புரியுதுங்களா? அதுதான் ஒரு சில இடங்களில் மட்டும் பெய்யும்போது அது எங்கே பெய்யும்னு சொல்ல முடியாது, அது ஒரு இடம் தான், அந்த இடத்துல மட்டுமே பெய்யலாம். ஒரு கிராமத்தில் அந்த ஒரு நிறைய இடங்களில் மழை பெய்யுது, மழைமான இல்லாத இடத்துல பெய்யுது, ஆனால் தாலுக்கா அலுவலகத்தில் பெய்யல, தாலுக்கா அளவுக்கு பக்கத்தில் பெய்யுது, சில இடத்துல தாலுக்கா அளவில் மட்டுமே பெய்யுது பக்கத்தில் பெய்யல, மழைமானியில் மட்டும் பெய்யுது பக்கத்தில் பெய்யல, அப்படி இருக்கிறது. ஆகவே இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும், அவ்வளவுதான். பொதுப்படிகள் எல்லாமே 27, 28 நீங்கள் முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மழை சீராக இருந்துகிட்டே இருக்கும். நவம்பர் 1 2-3 நிகழ்வுகள் அடுத்தடுத்து வராது தொடங்கினோம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலைக்குடன், திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள். நன்றி.